இதற்கான முயற்சியின் ஆரம்பம் தான். இந்த முயற்சி எமது ஆணைக்குழுவினால் பல வழிகளில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் தற்போது கேட்பே அமைப்பு எம்முடன் இணைந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்புக்கோ உதவி புரிந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அமைப்பும் வேறுபட்ட ஏராளமான நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு நிதியுதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த எல்லோருடைய எதிர்பார்ப்பும் நேர்மையான இலக்கை. அந்த நேர்மையான இலக்கை உருவாக்குவது எப்படி என்ற ஆய்வு செய்வதற்கு முன்பு, இலக்கம் தொடர்பான இலக்கியங்களை வழங்குவதற்கு முன்பு, எமது ஆணைக்குழு தொடர்பிலான ஒரு சிறு முன்மொழிவோடு என்னுடைய விரிவுரையை அல்லது முன்னறிவை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கின்றேன். அந்த வகையில் இந்த வருடம் ஆரம்பத்தில் மார்ச் மாதம் 18 தேதி ஹோட்டல் சம்பிலாவில் அதிபர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களினால் நாடாளாவிய எதிரியில் உள்ள 1250 அதிகமான சுமார் 1250 உயர் பதவி இடங்களில் உள்ள அலுவலர்களின் முன்னிலையில் இளைஞர் மற்றும் ஊழலை இல்லாத வைப்பதற்கான தேசிய செயல்பாட்டு திட்டம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. தேசிய செயற்பாட்டு திட்டத்தை நாம் வெளியிட்டிருக்கிறோம். நாம் நோக்கும் போதும் எமது நாட்டுக்குரிய இணங்க சட்டம் உருவாக்கப்பட்டது எப்போது 1954 ஆண்டில் 11 இலக்க இணங்க சட்டம். இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது 1954 ஆண்டு. எமது சட்டத்தை பார்த்து, எமது சட்டத்தை கற்று, எமது சட்டத்தின் பின்னணியில் தமது நாடுகளுக்கான சட்டத்தை உருவாக்கிய